அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம். என்னென்னு பார்க்கல, சப்போஸ் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஆக்சலரேட் பை அ பொட்டன்ஷியல் ஆஃப் வி வோல்ட், ரைட், இஸ் அலோட் டு கொலைட் வித் த நியூக்ளியஸ் ஹூஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் இசட், ரைட், தென் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி க்ளோசஸ்ட் அப்ரோச் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் டு தி நியூக்ளியஸ். இது என்ன கேட்குறாங்க அதை ஃபஸ்ட் யோசிங்க. மின்னழுத்தம் வி வோல்ட் மூலமாக முடுக்கப்படும் ஆல்ஃபா துகள் ஒன்று அணு எண் இசட் கொண்ட அணுக்கருவை நோக்கி மோதலுக்கு உட்பட அனுமதிக்கும் படும்போது அணுக்கருவிலிருந்து ஆல்ஃபா துகளின் மீச்சொரு அணுகு துளைவு. என்ன கேட்குறாங்க நம்ம முதல் புரிஞ்சிட்டோன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் வசதியாக இருக்கும். என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ரைட், நியூக்ளியஸ்க்குள்ளே அதனுடைய அட்டாமிக் நம்பர் இசட்னா இசட் இன்டூ இ, இவ்வளோ சார்ஜ் இருக்குது, எல்லாம் பாசிட்டிவ், நியூக்ளியஸ் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ என்ன நடக்குது, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் வருது, ஆல்ஃபா பார்ட்டிகல் ஒரு வோல்டேஜ் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க, ஆக்சலரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஆக்சலரேட் பண்ணால் என்ன ஆகும்னா இது திஸ் இஸ் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், அப்போ இது நெருங்க வர விடாது, எதிர்க்கும், நெருங்க 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 பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் திங்க் அபவுட் தட், கூடும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு ஆகும் கேட்டிங்கன்னா, இதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு எனர்ஜி ஆயிரும். அந்த தூரம் என்ன, இதுதான் கேள்வி. இந்த கேள்வி புரிஞ்சாச்சுன்னா சால்வ் பண்ணுற ஒரு விஷயமே இல்லை. அப்போ இப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்கணும், இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு எப்படி எனர்ஜி கொடுத்தாங்க, வோல்டேஜ் மூலமாக கொடுத்தாங்க. வோல்டேஜ் மூலமாக கொடு, வோல்டேஜ் என்ன நடத்தும், ஒரு கூலிங் சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்தோம், ரைட், சப்போஸ் வீங்கிற வோல்டேஜ் தந்திருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிகள் என்ன சார்ஜ் இருக்குது, ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அப்போ 2e. இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்குள்ள இந்த வீங்கிற வோல்டேஜ் மூலமாக நம்ம கொடுத்த எனர்ஜி, ரைட். பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்னது நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், 1/4πε0 Q1, Q2 டிவைடட் பை ஆர், இதான் ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட வோல்டேஜால் கொடுக்கப்பட்ட எனர்ஜி இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது, ரைட். Q2 ஆல்ஃபா பார்ட்டிகள் வச்சுக்கிட்டா 2e, Q1 ZE, அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ண வேண்டியதாக வேலை. 1/4πε0 நம்ம எப்படி பொதுவாக பயன்படுத்துவோம், 9×10⁻⁹ வார்த்தையை பயன்படுத்தப்போகிறோம். ஸோ தட் வேலை சிம்பிளாக இருக்கும், 1/4πε0 9×10⁻⁹, இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ரெண்டு பக்கம் எனர்ஜியை ஈக்குவேட் பண்ணுறோம், இது வோல்டேஜ் மூலமாக நம்ம கொடுத்த எனர்ஜி, ரைட். நியூக்ளியஸை அது நெருங்கிறதுனால அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது என்னது, 9×10⁻⁹ Q1 × Q2 ÷ R. இந்த ரெண்டு சமமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்துக்கு அப்புறம் அது நகலாது, அதுதான் க்ளோசஸ்ட் அப்ரோச் ஆர். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், 2e and 2e கேன்சல் பண்ணிடலாம், ஆர் அந்த பக்கம் வந்துடும். ஸோ 9×10⁻⁹ Z / V × E இந்த இருக்க 9×10⁻⁹ Z / V × E 1.6×10⁻⁹. ஸோ 9 × 1.6 மல்டிப்ளை பண்ணால் 14.4, 10×9×10⁻⁹ மல்டிப்ளை பண்ணால் 10×10⁻⁰ Z / V, ரைட். 10×10 டிஸ்டன்ஸை ஆங்ஸ்ட்ராங் இது ஆக்சுவலாக மீட்டரில் இருக்குது, ரைட், 10×10 ஆங்ஸ்ட்ராங்னு சொல்லிடலாம். ஸோ 14.4×Z/V இதான் சார் கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர், ரைட். ஸோ திஸ் வில் பி தி ஆன்சர். பட் நம்ம புக்கில் இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க, மேபி எரராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனிவே எனக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்களும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் தி மெத்தட், திஸ் இஸ் தி ப்ரொசீஜர், ரைட்.